வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான டபுள் லேயர் மலாய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த மலாய் பர்ஃபி வந்து யூஸ்வலா சிங்கிள் லேயர் தான் பண்ணுவாங்க. நான் வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி, கிட்ஸ அட்ராக்ட் பண்ற மாதிரி டபுள் லேயர்ல பண்ண போறேன். மேல ஒரு சாக்லேட் லேயர், கீழே ஒரு பிளெயின் லேயர் அப்படின்ட்டு டபுள் லேயர் மலாய் பர்ஃபி தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், ஆனா நம்ம பொறுமையா இந்த லென்த்தி ப்ராசஸ் செஞ்சுட்டோம்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம மேல சாக்லேட் லேயர் போடுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மலாய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் வந்து மலாய் பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1.5 லிட்டர் பால் தேவைப்படும். இதில் ஒரு பேனில் வந்து நான் வந்து 1.5 லிட்டர் பால் வச்சுருக்கேன். மீன்வைல் இந்த சைடு வந்து இந்த பேனில் நான் வந்து 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். மொத்தம் 2.5 லிட்டர் பால் இந்த மலாய் பர்ஃபிக்கு தேவைப்படும். முதல்ல ரெண்டுமே வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலை சிம்மில் வச்சுருக்கேன். 1.5 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நாம் இதை வந்து திரிய விடணும். லெமன், வினிகர் ஆர் தயிர் எது வேணாலும் நம்ம வச்சு இந்த பாலை திரிய விடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் தயிர் முதல்ல கொஞ்சம் ஊற்றி நல்லா திரிய விடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிராக இருக்கணுங்க. தயிர் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் லெமன் ஆர் வினிகர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து தயிர் பூரா சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டதும் நம்ம தயிர் சேர்த்தின உடனே பால் வந்து திரிய ஸ்டார்ட் ஆகும். இதே சேம் ப்ராசஸ் தாங்க பன்னீர் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா. நம்ம வீடியோவில் பன்னீர் செஞ்சோம் இல்லைங்க. நீங்கள் பன்னீர் செஞ்ச வீடியோ பார்க்கலன்னா வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தயிர் ஊற்றி நல்லா திரிய விடணும். இங்கே பாருங்கள், நல்லா திரிஞ்சு வருது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து தயிர் விடலாம். கம்ப்ளீட்டாக திரியணும். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திரிய விடுறேன். இது வந்து பால் திரிய விடும்போது நல்லா பெருசு பெருசாக திரியுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துடணுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக புளிஞ்சு இந்த மாதிரி தண்ணியே இல்லாத மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பெருசு பெருசாக திரிஞ்சிருக்கு இல்லைங்களா. இதை வந்து நாம் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கணும். அந்த கட்டி இல்லாத மாதிரி நல்லா தூள் தூளாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். மீன்மேல் அந்த சைடு வந்து நம்ம 1 லிட்டர் பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா. சைடில் இருக்கிற ஏடெல்லாம் நல்லா வந்திருக்கும், பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்கள், 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டருக்கும் கம்மியாக குறைஞ்சிருக்கு. சைடில் அந்த ஏடெல்லாம் வந்து நான் அந்த பால் திரிய விட்டுட்டே நான் இந்த சைடும் இந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருந்தேன். இந்த பால் ஏடு தாங்க மலாய் பர்ஃபிக்கே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம எவ்வளோ பால் எடுக்கிறோமோ அதில் பாதியாக குறையணுங்க. இந்த மாதிரி பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எடுத்து வச்சுருந்த நம்ம திரிய வச்சுருந்த இந்த பன்னீரை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா துள் துளாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். பால் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நாம் இதை வந்து சேர்த்திடலாம். இந்த பாலோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீரோட அந்த பால் ஏடு சேரும்போது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் கீ சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு நம்ம வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல நான் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். சுகர் சேர்த்துனதும் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இங்கே பாருங்கள், சுகர் சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் வந்து நம்ம அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டு, இந்த ப்ராசஸ் செய்யும்போது அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேஜ் கீ விட் நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் இது வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன். ஒரு பாதியை வந்து நான் எண்ணெய் தடவின இந்த கிளாஸ் பவுலில் சேர்த்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாதியை நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். நான் இன்னொரு பாதியை ஒரு ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டார்க் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் வரும். கீழே லேயர் வந்து நம்ம பிளெயினாக விட்டுருக்கோம். மேலே லேயர் வந்து இந்த மாதிரி டார்க் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டு, இப்போ இதை வந்து எடுத்து நான் வந்து அந்த கீழே லேயர் மேலே நல்லா ஈவனாக போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ண விட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, நாம் வந்து இதை வந்து சைட்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஷேப்பாக கொண்டு வந்ததுக்கப்புறம், நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு ஓவர் நைட் விட போகிறேங்க. இது வந்து ஓவர் நைட் இருக்கும்போது தான் நல்லா வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரெண்டு லேயரும் எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு. நாம் இதை இப்போ கட் பண்ணிடலாம். முதல்ல சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எடுத்ததுமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம டபுள் லேயரும் ரொம்ப நல்லா டைட்டாக அழகாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இதனால தான் நம்ம வந்து ஓவர் நைட் விடணும். முந்தின நாள் ஈவினிங்கே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கும்போது அது வந்து நல்லா அழகாக செட் ஆகிடும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் டபுள் லேயர் மலாய் பர்ஃபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.